கதிர் முன்ன மாதிரி கலகல கடகளை பிறந்தால் நல்லாயிருக்கும் அப்படினு நினைக்கிறேன் உங்கள் வீடியோ க்ளிக் பண்ணுங்கள் இப்போ முதல் முறையாக கதிர் பார்த்தோன்னா ரெண்டாயிரூ பணம் சம்பாதிச்சர் அதில் தான் பொண்டாட்டிகிட்ட வந்து ஐநூறுரூவா கொடுத்து இது உங்கள் செலவுக்கு வச்சுக்கோ ஏதா இருந்தாலும் ஏன் கிட்ட கையிலே வீட்டில் உள்ளவங்களை கஷ்டப்படுத்தாது அப்படிங்கலாம் சொல்லிடுறாரு உன்னோட கர்சன ஒன்றும் தேவையில்லை மாதிரி ராஜி பார்த்தோனா பிடிவாதமாக இருக்காங்க சரி கேட்டால் கையிலே இல்லைன்னா ஓவியிருப்போம் எனக்கு தூக்க தூக்கமாக வருது செம்ம டைல இருக்கேன் நான் தூங்க போகிறேன் அப்படிங்க மாதிரி செம்மையாக உறங்கிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ ராஜியும் நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலும் பார்த்தோன்னா ஒரு பக்கம் அடிக்குது இன்னொரு பக்கம் என்னடான்னா அது நாயும் துரத்துது நம்ம சண்டகாரம் காலையிலே விழுந்துடலாம் அப்படி சொல்லிட்டு குடுவுடுன்னு வந்து அது ஐநூறுவா எடுத்துக்கிறாங்க உடனே மீனா வெளியில் நின்று என்ன நாய்லாம் துரத்துகிறத பார்த்துட்டு இப்போ கதிர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கும்போது செம்மையாக கலாய்க்க ஆரமிச்சிடறாங்க இது எல்லாத்தையுமே இப்போ கதைனு பார்த்தோன்னா கேட்டுட்டு செமையாக பார்த்தோன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ தான் தான் மனசில் ஒரு லைட்டாக துளிர் விட்டுக்கி இருக்கு இன்னொரு பக்கம் இப்போ வீட்டு வாசல் நின்று பாண்டியன் பார்த்தோன்னா சில பேருக்கு என் மயனுக்கு கல்யாணமே பண்ணி வைக்க முடியாது அப்படிங்கிறதா சவால் விட்டுக்கிட்டு இருந்தாங்கள்ல என்ன இன்னும் பத்தே நாளுக்குள்ளே நான் மேரேஜ் முடிச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சக்தி வேலுக்கும் முத்து மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு